வடகிழக்கு மழையை எதிர்கொள்ளும் வகையில் அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் நவீன நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கான புதிய கட்டடத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இன்னும் 3 ஆண்டுகளில் நில அளவையர்கள் பற்றாக்குறை இருக்காது என்றார். வருவாய்த்துறையில் பட்டா வழங்கும் பணி மற்றும் நிலத்தை அளவெடுக்கும் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை நாம் எதிர்பார்ப்பதை விட கொஞ்சம் அதிகம் மழை பெய்யும் என்ற ஒரு கணக்கை மாநில மையம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், எல்லா துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பணி உத்தரவிட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தளவிற்கு எதிர்கொள்வதற்கு நானும் நம்முடைய துறை செயலாளர் துறையினுடைய செயலாளர்களும் அந்த பணியில் கவனமாக இருக்கவிருக்கிறோம்.